சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன சார்? விஜயராகவன் சார். விஜயராகவன். என்ன ஊருங்க இது? சாத்தபாம்பட்டு சார். சரி சரி. இப்போது இந்த வாழை நட்டுருக்கீங்க இல்லையா, இது என்ன ரகங்க வாழை? இது பூவன் வாழை சார். பூவன். நட்டு எத்தனை நாள் ஆகுதுங்க? நட்டு 4 மாதம் ஆகுது சார். 4 மாதம் ஆகுதுங்க. இது என்ன அடியில் என்னென்ன உரம் கொடுத்துருக்கீங்க? இயற்கை உரம் கொடுத்துருக்கீங்களா, ரசாயன உரங்கள் கொடுத்துருக்கீங்களா? இயற்கை உரம் சார். இயற்கை உரம். பயோஃபிட்டோடைய உரம் தான் கொடுத்துருக்கீங்க. இது வந்து அடியில் வந்து ஷெட்டு கொடுத்துருக்கு சார். ஷெட்டு வந்து ஒரு 2 டைம் கொடுத்துருக்கு. 2 டைம் கொடுத்துருக்கு. ஆமாம். அடுத்தது வந்து என்பிகே ரேப் அப் கொடுத்துருக்கு சார். ரேப் அப். என்பிகேவும் ரேப் அப்பும் மேலே அடிச்சிருக்கு. மேலே அடிச்சு. ஆமாம். இப்போது இந்த வாழை பார்க்குறீங்க இல்லையா, இதனுடைய வயது எத்தனை மாதங்கள் சொன்னீங்க? 4 மாதங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு வாழை பயிர் வச்சுருப்பீங்க இல்லையா சார்? ஆமாம் சார். இப்போ கடந்த ஆண்டு இந்த 4 மாத வாழை வளர்ச்சி எப்படி இருக்குது? இந்த ஆண்டு இந்த 4 மாதத்து வாழையுடைய வளர்ச்சி உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது? இப்போ வந்து நாம் வந்து மறைஞ்சிட்டோம் சார், வாழை உள்ளார மறைஞ்சு தான் நிற்கிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு தான் சார் உரம் வைக்க ஆரம்பிப்போம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே நம்ம நெஞ்ச அளவுக்கு தான் இருக்கும் வாழை. ஓ, கார்த்திகை வேர் வளர்ச்சி நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதாவது சாதாரணமா ரசாயன உரங்கள் இட்ட வாழைக்கும் நீங்க இயற்கை உரங்கள் பயன்படுத்த வாழையோட வேரும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர் வளர்ச்சி அதிகமா இருக்கும். அதனால் உங்களுக்கு காற்று இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது இயற்கை சீற்றங்களுக்கு வாழை வந்து உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஏன்னா போன ஆண்டு நாங்கள் சமட்டிக்குப்பம் ஆனந்த பாஸ்கரோட வயலில் பார்த்துருக்கோம். அதை உழவு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேருடைய அடர்த்தி அவரே மிரண்டுட்டார். இவ்வளோ வேறு தென்னை வேறு மாதிரி இருக்குது சார் வாழைக்குன்னாரு. அதனால் ஒன்றும் இது வேணால் அந்த வளர்ச்சி வந்து நல்ல ஹீல்டு கொடுக்கக்கூடிய வளர்ச்சி தான். மொத்தம் எத்தனை ஏக்கருங்க இது? 4 ஏக்கர் சார். 4 ஏக்கர். சரி சார், சிறப்பாக பண்ணுங்க. இன்னொரு முறை ஸ்டிம் ரிச்சு Bio95 ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. அடியில் ஷெட்டு ஒரு ஷெட்டு கொடுத்துருங்க. நன்றி சார். விஜயராகவன் சார், நன்றி. தேங்க்யூ.